வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளி மாணவர்கள் 12வது படித்ததுக்கு அப்புறமா மேற்கொண்டு உயர்கல்விக்கு சேராமல் இருக்கிறவங்களை கணக்கெடுத்து மீண்டும் அவங்கள உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கறது தான் இந்த உயர்கல்வி வழிகாட்டு குழுவினுடைய வேலை. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. இப்போது இந்த உயர்கல்வி வழிகாட்டு குழு உறுப்பினர்களோட பள்ளி மேலாண்மைக்குழு உறுப்பினர்களும் முன்னாள் மாணவரும் சேர்ந்து யாரெல்லாம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத எம்எஸ் மூலமாக தகவலை சேகரித்து நேரடியாக சம்மந்தப்பட்ட மாணவரோட வீட்டுக்கே போய் உயர்கல்வியில் சேர்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இதுக்கான அழைப்பு சம்மந்தப்பட்ட பள்ளியிலிருந்து உறுப்பினர்களுக்கு வரும். இந்த வேலை எப்போ தொடங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த தேதியில் இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸு வீடியோட எண்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் வந்துட்டு ப்ளஸ் டூக்கு அப்புறம் உயர்கல்வி சேராமல் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை எடுத்து இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் குழுவில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட வந்து பேசணும். அடுத்து அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து கொடுக்கணும். குழு உறுப்பினர்களுக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிற கைடன்ஸை ஸ்கூல் மூலமாகவே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா என்ன முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் எம்எஸ்ல வந்து பதிவேற்றம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் குழுவில் உறுப்பினர்களாக இருக்கீங்களோ, இல்லை முன்னாள் மாணவராக இருக்கீங்களோ, இல்லை பள்ளி மேலாண்மைக்குழு உறுப்பினராக இருக்கீங்களோ, அவங்களாம் இந்த தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம்மந்தப்பட்ட பள்ளியிலேருந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து அழைப்பு வரும். நீங்களும் இதே போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 கட்டங்களாக இந்த முகாம் வந்து நடத்த போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன டேட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலேயே எல்லா மாவட்டத்தோட முகாம் நடக்கக்கூடிய தேதிகள் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.